எனக்கு வந்து சாண்டியும் கவினும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாண்டி ரொம்ப பிடிக்கும். சாண்டி காமனாக எல்லாருக்கூடையும் பழகுவார். சரின்னு சாக்ஷி, சாக்ஷி என்ன தப்பு பண்ணாலும் சரின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான். சாண்டி பிகாஸ் கவின் அண்ட் சாக்ஷி. சாண்டி மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே யா சாண்டி சாண்டி எல்லாருக்கும் ஆப்வியஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கு. எல்லாருக்கும் ட்ரூவாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கவின் சொல்கிறார்ல, கவின் வந்து ரெண்டு மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்கிறார். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை வந்து லவ்வா? ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவனே சொல்லிட்டான், ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்புறம் என்ன, அந்த பொண்ணாக தானாக கற்பனை பண்ணால் என்ன பண்ண முடியும்? பிக் பாஸ் ஏறலாமா? நாங்கள் எல்லாருமே பிக் பாஸில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன் சாண்டி. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லை, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு பிக் பாஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லோரும் ஒரு பாண்டிங்கில் இருக்கிறாங்க. ரெண்டு ரெண்டு பேர் தனித்தனியாக தான் இருக்காங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குது? அஃப்கோர்ஸ் கவின் அண்ட் சாக்ஷி. சாண்டி மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே யா சாண்டி சாண்டி எல்லாருக்கூடிய ஆப்வியஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்க, எல்லாருக்கூடிய ட்ரூவாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கவின் வந்து ரெண்டு மூணு பேர் கூட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ்வா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது? ஃப்ரெண்ட்ஷிப் தான். லாஸ்லியா கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப், சாக்ஷி கூட இருக்குது என்னன்னு தெரியாது. லாஸ்லியா கூட இருக்கிறத அஃபேர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து சாக்ஷியை வந்து மதிக்கிறது இல்லை. ஆக்சுவலி லாஸ்லியா கூட தான் போயிட்டுருக்கான் அவ்வளோ. எவ்வளோ சண்டை போட்டாலும் லாஸ்லியா கூட தான் பின்னாடி போகிறான். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ஆக்சுவலி. அது லவ்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஒரு அஃபேராக இருக்கலாம், ஒரு க்ரஷ்ஷாக இருக்கலாம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமண மயங்கி ஒய்ந்துரும். நான் உண்மைங்க நயந்தராம கூட ஒழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து ஒழுந்துரும். பாப்பேன் பிக் பாஸ்ல ஒரு கேங்கா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கேங்ல உங்களுக்கு இவங்க பாண்டிங் நல்லா இருக்கு, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னா யார சொல்லு? யாரும் சொல்றது. எனக்கு சாண்டி ரொம்ப பிடிக்கும். சாண்டி காமனா எல்லாருக்கூடையும் பழகுவாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பிடிச்சிருக்கு சாக்ஷியும் அண்ட் தட் கேர்ள் ஷெரின். அவங்க ஒன்றா இருக்காங்க, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அவங்க ஒன்றா இருக்காங்க, அது பிடிச்சிருக்கு. மேபி அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கவின் வந்து ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காரு, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ்வா? அந்த லூசு பையன் என்ன பண்ணுறானே தெரியல. அப்படி இல்லை, அவர் ஏதோ ட்ரை பண்ணார், அது வேறு ரூட்டில் போயிடுச்சு. ஸோ அது நல்லா இல்லை இங்கேருந்து பார்க்கும்போது. அவர் நான் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு, பட் நல்லா இல்லை, யாரும் ஏற்றுக்க முடியாதுல்ல. நாலு பேர்னா எப்படி தான்? எனக்கு வந்து சாண்டியும் கவினும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜாலியாக இருப்பாங்க, எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க சண்டே ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களே பேசி சரி பண்ணிப்பாங்க. சண்டே நான் பார்த்தேல அவங்களுக்குள்ளே, அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கவின் வந்து ரெண்டு மூணு பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காரு, அது தெரியுமா? ஆ தெரியும் தெரியும் தெரியும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை லவ்வா? அவங்க அவங்க தான் தெரியும், நம்மளுக்கு தெரியும். உள்ளே போய் பண்ணதை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. ஆ பார்ப்பேன். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி, அப்புறம் கவின் பிடிக்கும் ரொம்ப. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவங்க ஜஸ்ட் இருக்கணும். ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க வந்து அவங்களோட பர்சனல்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை தேடுறாங்க, அதை ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்ற கேங்லாம் விட்டுருங்க, கவின் வந்து நான் வந்து இவங்ககிட்டலாம் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்கிறாரு. சம்டைம்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்டுங்கிற லிமிட் தாண்டி போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை வந்து லவ்வா? ஆக்சுவலி அது கண்டென்ட்டு தான், அது ஃப்ரெண்ட்ஷிப்பும் சொல்ல முடியாது லவ்வும் சொல்ல முடியாது, அது ஒரு நடுவில் ஒரு பாதை, அவ்வளோதான். அவரோட டிஃப்ரெண்ட் சைக்காலஜி. தேங்க்யூ. கவின் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார்ல, அதை பற்றி. கவின் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நான் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறேன்ட்டு. ஆனால் சாக்ஷி தான் ரொம்ப டூ மச்சாக பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுனா எல்லாருக்கூடையும் பேசிட்டு சகஜமாக இருக்கணும். அவங்க கவின் யார் கூட பேசினாலும் சாக்ஷிக்கு பிடிக்க வேண்டியது, அவங்க ஓவராக பண்ணுறாங்க. கவின் ஆனால் முன்னாடியே சொல்லிட்டு தான் பண்ணுறாரு. ஸோ கவின் மேலே தப்பு இல்லை. பட் அவர் வந்து யார் லவ் பண்ணுறாரா இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காரா? எல்லாருக்கூடையும் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாக தான் இருக்கார். அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், நான் எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கணும், கண்டென்ட்காக தான் பண்ணுறேன்ட்டு. அவங்க அதை புரிஞ்சிக்காமல் அவங்க அப்படி பேசினாலே எதுவும் அதை ஹர்ட் பண்ணதில்லை. அடுத்தவங்க அவங்க சாரி சொல்லிட்டாங்க, செருப்பு எடுத்து என்னை அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. எல்லா கேமராவும் இருந்தோம், அது முன்னாடி அவர் செருப்பு எடுத்து அடிச்சுக்கோன்னு சொல்ல முடியுது. அந்த கேரக்டர் யாருமே கவின் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கவின் செம்ம தான் நான் சொல்லுவேன். கவின் மேலே தப்பு இல்லை.